Hi friends, welcome back to my channel. În acest video, noi vom kitchen vele care sunt foarte ușoare, elimina modificări curie, oricele tips and tricks am păcat porom. Iată curate, noi vom daily life cu teiu păcat curie, oricele măcii tips am păcat la. Iată toate timi păcat de comunări, noi vom canalul subscribe până ma pătat trăcingna, mara cama subscribe până conga, curate vei căre bell butonim click până conga. Apoi da noi canalul vara curie update toate timi, niște miss până ma păcat modium. First tip enen păcat la. நம்ம யூஸ் பண்ற Dressல இந்த மாதிரி பபிள் காம் ஏதாவது ஒட்டிருச்சு அப்படினா நமக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு அது மேல வந்து லைட்டா வந்து ரப் பண்ணீங்க அப்படினா அந்த பபிள் காம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரஃப்பான மாதிரி ஆயிடும் சோ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சோ எடுக்கும்போது அப்படியே ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வச்சு நல்லா மேலல ரப் பண்ணோம் அப்படினா அது நல்லா ஹார்ட் ஆயிரும் நமக்கு ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம் சோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை ரெண்டா மடிச்சிட்டு எடுத்துக்கேன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம் சாப்பாடு அரிசி அப்படி இல்லனா ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பரை பாக்கெட் ஷேப்புக்கு நல்லா வந்து டைட்டா மடிச்சு எடுத்துக்கலாம் பிரிஞ்சு வராத அளவுக்கு மடிச்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா ஒரு த்ரெட் வச்சு கூட நல்லா டைட்டா கட்டி எடுத்துக்கலாம் மழைக்காலத்துல நம்ம போட்டு வச்சிருக்கிற உப்பு ஜாடியில உப்பு வந்து பாத்தீங்கன்னா நீர்த்து போன மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து கட்டி கட்டியான மாதிரி ஆயிடும் சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு தேங்காய் சரட்டை போட்டு வெச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படினா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல கொஞ்சமா அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சிட்டு உள்ள போட்டு வெச்சோம் அப்படினா நீர்த்து போகாம இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முகம் பார்க்கற கண்ணாடி டல் ஆயிடுச்சு அப்படினா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஐஸ் கியூப சாதாரண இந்த மாதிரி காட்டன் துணியில மடிச்சு எடுத்துக்கலாம் அத இந்த மாதிரி முகம் பாக்குற கண்ணாடிக்கு மேல வச்சு ரப் பண்ணி தேய்ச்சிட்டு தடச்சி விட்டோம் அப்படினா நல்ல பளிச்சுன புதுசு போல மாறிடும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ற ஸ்பெக்ஸ் கூட பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா வந்து பிரைட்டா தெரியாதது மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல கூட இந்த மாதிரி ஐஸ் கியூபை ஒரு காட்டன் துணியில வச்சு நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிட்டு நல்லா தடச்சிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்ல பிரைட்டா இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா முளை விடாம இருக்கணும் அப்படினா வெங்காயத்தோட சேர்த்து வைக்க கூடாது அதே போல உருளைக்கிழங்குல இந்த மாதிரி பூண்டுடைய நடுப்பகுதிய அந்த ஸ்டெம் பகுதின்னு சொல்வாங்க அத வந்து இந்த மாதிரி மேலால போட்டு வெச்சிட்டோம் அப்படினா சீக்கிரமா முளை விடாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா அதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் salt சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இந்த salt வந்து வினிகர்ல நல்ல கரையற அளவுக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்ல யூஸ் பண்ற பீங்கான் கப் அதாவது டீ கப் இருக்கலையா அது கண்ணாடி கப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளாக நாளாக ரொம்ப டல்லான மாதிரி ஆயிடும் நம்ம என்னதான் வாஷ் பண்ணி வெச்சாலும் அந்த டல்னஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கும் சோ வீக்லி ஒன்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படினா எப்பயுமே புதுசு போல நல்ல பளிச்சுன்னு மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா லிக்விட்ல வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வினிகரும் உப்பும் நல்லா mix பண்ணிட்டு சாதாரணமா ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டா வந்து தேய்ச்சி விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படினா நல்ல பளிச்சுன்னு புதுசு போல மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பிளேட்டுகளா கூட நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டல்னஸ் வந்து இருக்காது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம யூஸ் பண்ற பீங்கான் கப் கண்ணாடி கப் பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு போல மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு காட்றேன் பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்குிறதுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உள்ள இருக்கிற அந்த டீ கறைகள் எல்லாம் சுத்தமா போய்டும் அதே மாதிரி கண்ணாடி கப் பாருங்க நல்ல பளிச்சுன்னு நல்ல பிரைட்டா புதுசு போல இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம மெயின்டெய்ன் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பான்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து சீரகம் சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன் கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா தாளிப்பு போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கோவக்காயை நல்ல நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் பெப்பர் தூள் கறி மசால் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம்
இதில் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா எண்ணெயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மூடி போட்டு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஸ்கெட்டை வந்து நம்ம பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் மறந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் வந்து பாக்கெட்டில் அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா காற்று படப்பட நமத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசை தவாவை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கை வச்சு பார்க்குறப்போ அந்த ஹீட் வந்து நமக்கு தெரியணும். இந்த மாதிரி பட்டர் பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பகுதியை மட்டும் இந்த மாதிரி தவா மேலே போட்டுட்டு நமத்து போன பிஸ்கெட்டை அதுக்கு மேலே அடுக்கி வச்சிடலாம். இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கெட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து நல்லா சூடாகிடும். கை வச்சு பார்க்குறப்போ அந்த சூடு நல்லா தெரியும். ஸோ திருப்பி போடும் போது பார்த்து திருப்பி போடுங்க. திருப்புறப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அகெயின் வந்து இந்த சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து சூடாகணும். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை பண்ணணும். அகெயின் வந்து 3வது தடவையும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஆறினதுக்கப்புறமா பிஸ்கெட் எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்டை வந்து நம்ம பிரிக்கிறப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்ததோ அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணதுனால அந்த பிஸ்கெட்டுடைய கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சவுண்டை வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நமத்து போன மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பூரி பொறிச்சு எடுக்கிற அந்த கரண்டி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் கரண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, இல்லை வந்து ஸ்டாண்டில் வந்து இடம் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி பூரி பொறிச்சு எடுக்கிற அந்த கரண்டியில் உள்ளே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வளையத்துக்கு நடுநடுவில் இந்த மாதிரி கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையுமே நம்ம மாட்டி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட தேவையில்லை. இந்த மாதிரி ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் நம்ம ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே இடத்துல வச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசி கடையில் வாங்கின இட்லி அரிசி தான். எப்போவுமே இட்லி அரிசி வாங்கும் போது நல்ல உருளையாக குண்டு குண்டுன்னு இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. சில அரிசி பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல உருளையான அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உளுந்து வந்து வாங்கும் போது நல்லா உபரி உளுந்து அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். எப்பயுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறத விட ஃபஸ்ட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த உளுந்து அரிசியுடைய வாசனை நமக்கு வராது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 5-6 டைம் கிட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். அரிசியை மட்டும் நம்ம வெளியில் வைக்க போகிறோம், உளுந்தை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஊற வைக்க போகிறோம். எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அரிசியும் உளுந்தும் கண்டிப்பாக 8 மணி நேரமாவது ஊறணும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம உளுந்தை வெளியில் எடுத்து பார்க்கலாம். உளுந்து வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும், அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளால் அரைச்சி எடுக்க முடியும். உளுந்து வந்து அரைக்கும் போது இந்த தண்ணியையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா கட்டியாக வரும், இல்லைனா வந்து ரொம்ப தண்ணியாயிரும். அதே மாதிரி ஓரளவுக்கு அரைஞ்சி வரும்போது ஒரு 3 ஐஸ் கியூப்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா கிரைண்டர் வந்து சூடாகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். கிரைண்டர் வந்து சூடாயிருச்சு அப்படின்னா மாவு வந்து சரியாக உபரியாக வராது. ஸோ அதனால் நம்ம ஐஸ் கியூப் வந்து சேர்த்து அரைக்கும் போது கிரைண்டர் வந்து சூடாகாமல் இருக்கும், அதே சமயத்தில் மாவு வந்து நல்லா உபரியாக வரும். இப்போ மாவு பாருங்கள் நல்லா வெண்ணெய் போல் திரண்டு வந்திருக்கு. இதுதான் வந்து சரியான பதம். எப்பயுமே உளுந்தை வந்து ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு வந்து நல்லா உபரியாக வரும். அதே சமயத்தில் நம்ம வந்து அதில் நல்ல தண்ணி சேர்த்து தான் ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது நல்லா உபரியாக வரும். நடுவில் வந்து ஐஸ் கியூப்ஸை நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு தான் அரைச்சிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிதந்து வரும், நல்லா வெண்ணெய் போல் திரண்டு வரும்.
இப்போ உளுந்து ஆட்டினதுக்கு அப்புறமா நம்ம அரிசி அரைக்க போகிறோம். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து தெரிக்காமல் இருக்கும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசி வந்து ஓரளவுக்கு அரைஞ்சி வரும்போது நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அரிசியும் உளுந்தும் நம்ம நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சோம், ஸோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவும் உளுந்து மாவும் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா அடித்து கிளறி விடணும். நம்ம கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கை வச்சு அடித்து கிளறினா தான் நமக்கு வந்து நல்லா வந்து பொங்கி வரும். ஸோ நம்ம கை சூட்டுக்கு நல்லா வந்து பொங்கி வரும். மழைக்காலமாக இருந்தால் கூட நம்ம கை வச்சு நல்லா அடித்து கிளறணும் அப்படின்னா நல்லா வந்து பொங்கி வரும். இப்போ வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் தான் வந்து இந்த மாவு வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம மாவு போடும்போது ஃபுல்லாக போட்டுறாமல் ஒரு விரல் சைஸுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, அதாவது முக்கால் வாசி போட்டுக்கோங்க. அப்போ தான் பொங்கி வர்றப்போ கீழே வழிஞ்சு சிந்தாமல் இருக்கும், இல்லைன்னா மாவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம ஊற்றுற மாவில் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நம்ம இடைவெளி விட்டு முக்கால் பதத்துக்கு தான் நம்ம ஊற்றி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஊற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு பொங்கி வர்றப்போ கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க, அலுமினியத்தில் ஊற்றாதீங்க. அலுமினியத்தில் ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக ஓட்டையான மாதிரி ஆகிடும். மாவு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து புளிச்சு போகாமல் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா வந்து பொங்கி வரும். சில பேர் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பொங்கி வரவே வராது. ஸோ நல்லா வந்து பொங்கி வந்தால் தான் நல்லா வந்து இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே வந்து நல்லா வரும். ஸோ அதனால் ஒரு அகல் விளக்கை உள்ளே போட்டுட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சு போகாது, அதே சமயத்தில் மாவு வந்து நல்லா பொங்கி வரும். மழைக்காலமாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ மாவு பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே வழிஞ்சு விழவே இல்லை, அந்த மூடியிலே தான் ஒட்டியிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம எடுக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த பாத்திரத்தில் முக்கால் பதத்துக்கு நீங்கள் வரா மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ அகல் விளக்கை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா அடித்து கிளறணும். சில பேர் பார்த்திங்கன்னா மாவு ஆட்டினதுக்கப்புறமா அதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை போட்டு வச்சு பாருங்கள், மாவு வந்து ரொம்ப புளிச்சு போகாது, அதே சமயத்தில் நல்லா பொங்கி வரும். இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வரும். இந்த மூடியில் இருக்கிறதையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். மாவு ஆட்டினதுக்கப்புறமா நம்ம வெளியில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. 8 மணி நேரமாவது ஆகணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே வந்து நல்லா வரும். இப்போது இதை வந்து நல்லா வலிச்சு விட்டு நல்லா வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தான் ஊற்றி காட்ட போகிறேன், ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவில் இட்லி தோசை ஆப்பம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக வரும். எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன், இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே இட்லிக்கு வந்து மாவு வந்து கெட்டியாக இருக்கணும், தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ஆப்பத்துக்கு வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வரும். சில பேர் இட்லி மாவில் உப்பு சேர்க்கும் போது ஆப்ப சோடாவும் சேர்த்துப்பாங்க, ஆனால் இதுக்கு ஆப்ப சோடாலாம் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்தாலே போதுமானது தான். இதில் நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், ஆப்ப சோடா சேர்க்காமல் நல்லா வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா மெத்து மெத்துன்னு பூ போல் வரும். நமக்கு ஆப்ப சோடாலாம் தேவையே இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இட்லி பிளேட்டில் நம்ம மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஊற்றுவாங்க, அப்படி இல்லைனா வந்து துணி போட்டுட்டு ஊற்றுவாங்க. நான் வந்து சாதாரணமாக அப்படியே தான் ஊற்றியிருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம பிளேட்டை வந்து உள்ளே வைக்கலாம், அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் தான். 10 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணியாச்சு, இட்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இட்லியை வந்து நம்ம வெளியில் எடுத்த உடனே எடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும், அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு தான், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி தெளித்த உடனே நம்ம எடுக்கக்கூடாது, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பாருங்கள். இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூ போல், அதே சமயம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். காலையில் சுட்ட இட்லி நைட்டு பார்த்தாலுமே அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும்.
ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இட்லி பாருங்கள், நல்ல வெள்ளையாக இருக்குது. ஒரு சில பேர் இட்லி செய்யும் போது மஞ்சளாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்ல வெள்ளையாக இருக்கும். அதே சமயத்தில் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்ல பூ போல சாஃப்டான இட்லியை நீங்கள் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இளநரை. சின்ன வயசுலேயே முடியெல்லாம் வெள்ளையாகிறது. இதுக்காக கண்ட கண்ட க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் டைலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒத்துக்காமல் முகமெல்லாம் கூட வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி இளநரைய எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நிரந்தரமான தீர்வு எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் கரெக்டாக தண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரணமாக சின்ன டம்ளராக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். எந்த டீ தூள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு கொதி வர அந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஒரு டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹாஃப் டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுடைய அந்த எசன்ஸும் நல்லா இறங்கும், நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நல்லா கொதிச்சு வரணும். நடுநடுவில் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி இருந்தது, அது வந்து ஹாஃப் டம்ளர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பவுலில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற அந்த எல்லா பொருட்களுடைய அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய ஹேரில் ஆயில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைமுடியில் அந்த வேரில் படுற அளவுக்கு அப்ளை பண்ணி நல்லா வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பரவாயில்ல, கையால் எடுத்து அந்த வேர் பகுதியில் நல்லா படுற அளவுக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு படுத்துடலாம். மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம ஷியாக்காவோ ஷாம்போ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்ளை பண்ணும்போது ஹேரில் ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நைட்டு தான் அப்ளை பண்ணணும், லைட்டாக வந்து மசாஜ் பண்ணணும். மார்னிங் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணும். சீயக்கா ஷாம்பூ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதை ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணணும். வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே வரணும். நீங்கள் கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் விட்டு விட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஃபில்டர் பண்ண இந்த பொருளை தூக்கி போடாமல் ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. நறுக்குன பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கணும், அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவில் நம்ம வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவில் தக்காளி எடுத்து அதையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மசியை வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் டம்ளர் எடுத்திருக்கேன், அதில் 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு கொதி வர இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க.
ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம சேமியா ஆட் பண்ண போகிறோம். சேமியா வந்து சில பேர் சேர்க்குறப்போ உடச்சி விட்டுட்டு சேர்ப்பாங்க, அந்த மாதிரி சேர்க்காம முழுசாக சேர்த்துக்கோங்க. உடச்சி விட்டுட்டு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சேமியா வந்து அப்படியே தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு மீடியம் சைஸில் டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டியில் இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் வாட்டர் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு நெட்டட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஃபில்டர் பண்ண அந்த டீ தூள் கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். இதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போலாம் வந்து இந்த நீங்கள் ரெடி பண்ணி செய்கிறீங்களோ அப்போலாம் வந்து இந்த க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா சிங்கை வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா இதை வச்சு நல்லா வந்து ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். சிங்க் வந்து நல்லா புதுசு போல் நல்லா பளபளப்பாக இருக்கும். உப்பு கரைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம சோப்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால திட்டுத்திட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து பாலிஷாக நல்லா புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக இப்போது சிங்கில் இருந்த அந்த வெள்ளை வெள்ளையாக திட்டுக்கள் அந்த உப்பு கரைகள் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ எப்போலாம் வந்து இதை நம்ம ரெடி பண்ணுறோமோ அப்போலாம் வந்து இது க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கவுண்டர் டாப்பை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதுக்காக நம்ம சோப் வாட்டர்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்காக வந்து நம்ம தண்ணியெல்லாம் கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இதை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள். கவுண்டர் டாப் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிடும், நல்லா வந்து பாலிஷாக நல்லா புதுசு போல் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆயிலெலாம் படிஞ்சிருக்கு, நிறைய பிசுபிசுப்பு தன்மை நிறைய இருக்குது. ஸோ அதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை வச்சு நல்லா வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். எந்த சோப் வாட்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, லைட்டாக இதை வச்சு மட்டும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் வந்து ஆயில் பிசுபிசுப்பு அந்த கரைகள்லாம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா வந்து ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு சாதாரணமாக வந்து நம்ம தொடச்சி எடுத்தாலே போதும், நல்லா வந்து கேஸ் அடுப்பு நல்லா புதுசு போல் பளபள. பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு 2 தடவை நம்ம தொடச்சி விட்டாலே போதும், நல்லா வந்து புதுசு போல் நல்லா பளபளப்பாக ஆகிடும். இதுக்கு நான் வந்து எந்த லிக்விடுமே யூஸ் பண்ணலை, தண்ணியும் அதிகமாக செலவு பண்ணலை. அந்த டீ தூள் மட்டும் தான் நம்ம வச்சு நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தொடச்சிட்டு சாதாரண காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள், நல்லா புதுசு போல் ஆகிடும். எந்த கரையாக இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி ஆயிலெலாம் பட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த டீ தூள் வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து மணமாக இருக்கும், அதே மாதிரி நல்லா வந்து க்ளீனும் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஸ்டவ்வெல்லாம் தூக்கிட்டு அடியில் பாட்டம்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் இருக்கிற அந்த டைல்ஸ்லாம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆயிலெலாம் தெரிச்சு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். நான் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. எந்த விதமான லிக்விடும் யூஸ் பண்ணலை, தண்ணியும் அதிகமாக செலவு பண்ணலை. நம்ம அந்த யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து அந்த டீ தூளுடைய அந்த வாசனை வந்து நல்லா நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் பல வருஷமாக பிடிச்சிருக்கிற விடாப்பிடியான கரையையும் பாத்ரூம் டைல்ஸில் படிஞ்சிருக்கிற உப்புக்கரை குழாலெல்லாம் படிஞ்சிருக்கிற உப்புக்கரையை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஹார்பிக் தொடப்போம் ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 4 ரூபாய் பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்மார்ட்டாக க்ளீன் பண்ண போகிறோம், கையே வலிக்காமல் கஷ்டப்படாமல். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற பொருட்கள் கையில் படாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 2 லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கிற லெமனாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்து பேக்கிங் சோடாவோடு நம்ம சேர்க்குறப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும்.
ரெண்டு லெமன் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த தோலை வந்து தூக்கி போட்டுறாமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது கிளீனிங் பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். 4 ரூபீஸ் பேக்கெட்டில் நான் மீரா சியக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த சியக்காய் பவுடராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ரூபீஸ்க்கு ஒரு பெரிய பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும், நல்லா பொங்கி நல்லா நுர மாதிரி வர ஆரம்பிக்கும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த நுர வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடங்கிரும். கொஞ்ச நேரத்தில் இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கிருச்சு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பொருள் தாங்க இது. இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வாட்டர் பாட்டிலில் இதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதோடைய மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபனல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து ஊற்றி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான லிக்விட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹார்பிக்லாம் நமக்கு தேவையே இல்லை. இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உப்பு காகிதம் தான். இதை வந்து கடைகளில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. 2 ரூபீஸ் கொடுத்தாலே நமக்கு வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். எப்போவுமே வந்து உப்பு கரைகள் படிஞ்ச அந்த இடத்துல இந்த மாதிரி உப்பு காகிதம் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த உப்பு கரைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நல்லா வந்து அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கையில் வந்து ஒரு பாலிதீன் கவர் வந்து போட்டுக்கலாம். அந்த கவரில் இந்த உப்பு காகிதத்தை வச்சு நம்ம கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் படாமல் இருக்கும். எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து அது அலர்ஜி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் க்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பாலிதீன் கவரை கையில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளுமே கையில் படாமல் இருக்கும். ஸோ டைல்ஸ்லலாம் பாருங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் வந்து அழுக்குகள் அதிகமாக படிஞ்சிருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சொல்யூஷனை வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். கார்னர்லலாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி டேப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு கரைகள் படிஞ்சிருக்கு, அதுலேயும் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். டோரில் அதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் பண்ணுற அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக வாட்டர் கேனுடைய ஒரு மூடியில் இந்த மாதிரி நெக் போர்ஷன் வரைக்கும் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போட்டு நல்லா டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் நார் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நாரை வந்து நல்லா பிரிச்சுட்டு தண்ணியில் வந்து நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து உள்ளே வந்து நல்லா டைட்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உள்ளே வந்து நல்லா ஃபிட் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வேஸ்ட்டு துணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து இந்த தேங்காய் நாரை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து உள்ள வேஸ்ட்டு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த தேங்காய் நாரை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபிட் ஆகிடும், வெளியில் வராமல் இருக்கும். இது பார்க்குறதுக்கு குருவி கூடு மாதிரியே இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைல்ஸில் வந்து கீரெல்லாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ரப்பர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ தேய்க்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கையில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை வச்சு நல்லா வந்து எந்த இடத்துலலாம் வந்து அழுக்குகள் நிறைய இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். கார்னர்லலாம் வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மேலே இருக்கிற அந்த மூடியை பிடிச்சிட்டு நம்ம தேய்க்கிறப்போ நல்லா வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து ஃபுல்லாக டைல்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தண்ணியை ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் லைவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஒரு லிக்விடுமே நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஹார்பிக் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. நம்ம ஊற்றின அந்த லிக்விடை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நம்ம ஊற்றுனதுலேயே 10 நிமிஷத்தில் நம்ம அப்படியே விட்டோம்லையே அதுலேயே வந்து நல்லா ஊறிடும். ஒரு 2 தேய் தேய்ச்சாலே போதும், நல்லா ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ லைவாகவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள் எல்லா அழுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு.
டோரில் டைல்ஸில் கார்னர்லலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்குகள் படிஞ்சிருந்ததோ அது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ லைவாகவே நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கரைகள் அழுக்குகள்லாம் படிஞ்சிருந்தது, இப்போ அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப கை வலிக்கெலாம் நம்ம போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூஷன் எதுவுமே வந்து கையில் படாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். எவ்வளோ வருஷமாக விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சில பேர் வந்து பாத்ரூம் வந்து ரெகுலராக வாஷ் பண்ணுவாங்க, ஆனாலும் ஒரு சில கரைகள் வந்து பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது, பல வருஷமாக அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், பார்க்குறதுக்கே நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேப் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து இந்த தேங்காய் நாரை வந்து நம்ம உள்ளேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா தேய்க்கிறப்போ அந்த கரைகள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ அதையும் வந்து தண்ணி வச்சு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேப்பை வந்து வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய உப்பு கரைகள் அதில் படிஞ்சிருந்தது, கருப்பு கருப்பாக புளி புளியாக இருந்தது. அது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பலாம் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி சொல்யூஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் தேங்காய் நாரை வச்சே தேய்ச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூம் எப்போவுமே பளிச்சுன்னு புதுசு போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது நல்லதே கிடையாது. இப்போது இதில் வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற அந்த போர்ஷனை வந்து நான் க்ளீன் பண்ணலை, கீழே இருக்கிற அந்த போர்ஷனை தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் எந்த அளவுக்கு அழுக்குகள் படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போது கீழே இருக்கிற இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே சுத்தமாக இல்லவே இல்லை, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஓவரால் வியூ, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா வந்து பளிச்சுன்னு நல்லா புதுசு போல் ஆயிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், நம்மளுடைய வேலையும் மிச்சம். பாத்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ண எந்த ஒரு சொல்யூஷனையும் வாங்கி ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காமல் 4 ரூபாய் பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். பாத்ரூமாக பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், கை வலிக்காமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பாத்ரூமையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற பாத்ரூமுடைய ஃபோட்டோயும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். மழைக்காலம்னு வந்துட்டாலே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம படுக்கக்கூடிய அந்த பாய் தான். நம்ம என்ன தான் சுருட்டி வச்சாலும் அதில் பார்த்திங்கன்னா ஃபங்கல் ஃபார்மேஷன்ஸ் நிறைய வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போயுமே பாயை வந்து சுருட்டி வைக்கும் போது அதில் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி காட்டன் ஷால் அப்படிலாம் ரேஷன் ஷாப்பில் கொடுக்கக்கூடிய சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு இந்த மாதிரி பாயை நம்ம சுருட்டி வச்சோம் அப்படின்னா அதில் ஈரப்பதம் எல்லாம் இருந்தால் கூட அது நல்லா வந்து உறிஞ்சிரும். ஸோ ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சிட்டாலே அந்த ஃபங்கல் ஃபார்மேஷன்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சுருட்டி வைக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாலே அந்த ஃபங்கல் ஃபார்மேஷன் வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னதான் மழைக்காலமாக இருந்தாலும் அப்பப்போ வெயிலும் நம்ம கெட்டி பார்க்கும். அந்த மாதிரி வெயில் வர டைமில் நம்ம அதிகமாக சிரமப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி காய போடுறது தான். வெயில் சரியாக வராததுனால துணியெல்லாம் காயப்போடாமல் மொத்தமாக சேர்ந்து போயிடும். அதிகமான அளவில் நமக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை காய போடுறதுக்கு தேவையான கிளிப்ஸ் நம்மக்கிட்ட பத்தாமல் கூட இருக்கலாம். ஸோ கிளிப்ஸ் பத்தலை அப்படின்னா அந்த டைமில் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக கிளிப்ஸ் பத்தலை அப்படின்னு துணியெல்லாம் காயப்போடாமல் நம்ம அப்படியே வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி துணி காய போட போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாரு. நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டச் கிளிப், கிளச் கிளிப், அதுக்கப்புறம் பூ குத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லைடு பின், சேஃப்டி பின், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி துணி காய போட போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும், துணி வந்து பறந்து போகாமல் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துணிக்காய வைக்கிறதுக்கு கிளிப்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டைமில் இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இதை நம்ம அதிகமான அளவில் வச்சுருப்போம், அதை இந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழைக்காலத்தில் நமக்கு வெயில் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த வெயில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேலைகள் வந்து எப்படிலாம் முடிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃப்டி பின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு துணியையும், அதாவது ரெண்டு பக்க துணியையும் சேர்த்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. கார்னரில் பின் பண்ணோம் அப்படின்னா பறந்து போகாமல் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஹேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கிளிப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி அழகாக வந்து துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். இதுக்காக துணி காய போடுற கிளிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக நம்ம துணியெல்லாம் காய போடாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் துணி காய போடுறதுக்கு கம்பி கயர்னு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவாங்க. எதில் நீங்கள் துணி காய போட்டாலும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மழைக்காலத்தில் நம்மளால் துவைச்சி காய வைக்க முடியாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டோர் மேட்டு தான். அது கனமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு காஞ்சி வராது. ஸோ வெயில் வந்தால் தான் அதை காய வைக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டோர் மேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு ரஃப் பேப்பர் அப்படி இல்லை நியூஸ் பேப்பர் ஏதாவது போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம டோர் மேட்டை போட்டுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே அடியில் இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் ரஃப் பேப்பர் வந்து நல்லா உறிஞ்சிடும். ஸோ டோர் மேட் வந்து சீக்கிரமாக ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மழைக்காலத்தில் ரொம்ப சொத சொதன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை காய வைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம பேப்பர்ஸ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டோர் மேட் வந்து யூஸ் பண்ணாதவங்க இந்த டிப்ஸை கூட நீங்கள் அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய நைட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதை கார்னர்லலாம் நல்லா மடிச்சு விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுற டச் கிளிப்பை இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் நம்ம கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. டைரெக்டாக நம்மளால் வந்து நைட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து மடித்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோர் மேட் இல்லாத டைமில் அப்படி இல்லைனா டோர் மேட் வந்து ஈரமாயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய நைட்டியை நம்ம டோர் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இது அகெயின் வந்து ஒரு ரெண்டு மடிப்பாக மடித்து நல்லா கனமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து டைரெக்டாக நைட்டியை யூஸ் பண்ண பிடிக்காது, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மண்சட்டி எடுத்திருக்கேன், அதில் முளக்கீரையை ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு புளி, நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நான் ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இந்த கீரை வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண்சட்டியை வச்சிடலாம். நல்லா வந்து கீரை வெந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கீரையை வந்து மூடி வைக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து வெந்து வரணும். இப்போ எல்லாமே வந்து நல்லா மசியை வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா பருப்பு கடையிற அந்த மண்சட்டியில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே மேஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பருப்பு கடையிற சட்டியில் வச்சு நம்ம இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மேஷர் இருந்தால் கூட மேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த மாதிரி மசிச்சுட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க, கூடவே இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை அந்த கீரையில் சேர்த்துக்கலாம். முளக்கீரையில் மோஸ்ட்லி பருப்பு சேர்த்து தான் செய்வாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி புளி சேர்த்து செஞ்சு தாளிப்பு போட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது, ஒரு அப்பளம் வடகம் இருந்தாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மழைக்காலத்தில் எல்லாருமே சந்திக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் கட் தான்.
என்னதான் வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்தாலுமே ஒரு 2-3 மெழுகுவத்தி வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எமர்ஜென்சி டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெழுகுவத்தியை எப்போயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே மெழுகுவத்தியை நம்ம கொளுத்தி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக உருகி போயிடும், சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரீசரில் நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுனால மெழுகுவத்தி வந்து ஹார்டாயிரும், சீக்கிரமாக அணைஞ்சு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மெழுகுவத்தியை கொளுத்தி வைக்கும் போது வெளியில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு, அதாவது பாதி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அணையாமல் நின்று எரியும், சீக்கிரமாக உருகி போகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே இனி வரப்போகிற மழைக்காலத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம வீட்டு இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.